ஓ, இந்த ரூம்ல இருக்கீங்களா? இவங்க ராத்திரியில கூட மேக்கப் போட்டு தான் தூங்குவாங்களோ? இந்த பாட்டில் என்னவா இருக்கும்? கண்டிப்பா ஃபாரின் சரக்கா தான் இருக்கும். இது நல்லா இருக்கு. ஐயோ, இவ்வளவு வைப்ரேஷனா? இதான் ஃபாரின்ஸ் இருக்கு. கிக்கு கம்மி, ஷேக் அதிகம். இதுக்கு இவ்வளவு வைப்ரேஷனா? அப்ப இதுக்கு எவ்வளவு இருக்குமோ? எதுவும் இல்லையே, அதுலயாவது இருக்க பாப்போம். சத்தம் வருது, இதுல சத்தியமா இருக்கும். யாருமா நீங்க? உனக்கு என்ன கண்ணு தெரியல? உங்க பேரு சகுந்தலா, உங்க சூரியகாந்தி, என் பேரு சிலக் சுமிதா. ஓ, எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. நீங்க இன்னும் உயிரோட இருக்கீங்களா? இல்ல, உயிரோட இருந்தா நாங்க ஏன் பாட்டில்ல இருக்க போறோம்? அப்போ நீங்க எல்லாம் பேயா? இல்லப்பா, நாங்கெல்லாம் ஆத்மா. ரெண்டும் ஒண்ணுதானே? இல்லடா முட்டாள், மனுஷங்க செத்து போனா பேயாவாங்க, ஆர்டிஸ்டுங்க செத்து போனா ஆத்மாவாயிருவோம். அப்பயே உங்க பேஸ்புக்ல இப்படி மாறி இருக்கு? பாட்டிலுக்குள்ள இருந்ததுனால மூஞ்சி இப்படி ஆயிடுச்சு. உள்ள ஏசி கூட கிடையாது. இப்ப நீங்க எதுக்கு வந்தீங்க? உனக்காக தமன்னா, இலியானா, ரம்யா கிருஷ்ணனா வருவாங்க. அக்கா, பக்கத்து பக்கத்து பாட்டில்ல இருந்தும் நாம எவ்வளவு நாள் கழிச்சு சந்திக்கிறோம். நமக்கு உதவி பண்ண இவனை எப்படி பாட்டிலுக்குள்ள கொண்டு போறது? அதனால என்னக்கா, இப்பவே இவனை கொண்ணு நம்மள ஒருத்தர் ஆக்கிடலாம். இவன் நம்ம கூட ஹாயா இருப்பான். கொல்ல போறீங்களா? ஏய், வாங்கடி, அவனை கொல்லிடலாம். இங்க பாருங்க, இப்படி சுத்தி என்ன கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஏதோ பிக்னிக் போற மாதிரி என்ன பாட்டிலுக்குள்ள கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்க? எனக்கு இது விருப்பம் இருக்காதா? வேறு போட்டுக்கு என்னாச்சு மேடம்? அந்த பாட்டில் இருக்குல்ல, அதுகிட்ட போகாதே. நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நீங்க கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா அதுங்க அது கொன்னே தின்னுருக்கும். அந்த பிங்க் பாட்டில் இருக்க என் பாடியில இருக்க பாத்தெல்லாம் புடிச்சு பிரிச்சு மேஞ்சிருச்சு. நான் இன்னைக்கு செத்தடா மேடம். ஊருக்குள்ள பேய் வந்துருச்சு மேடம், வாங்க போயிடலாம். ஏண்டி நாயின்னு கூட பார்க்காம புருஷனை அடிக்கிற மாதிரி அடிக்கிறியா? ஐயோ, நீங்க தாங்க என் புருஷன். புருஷன்னு கூட பார்க்காம நாய் அடிக்கிற மாதிரி அடிக்கிறியா? எனக்கு எதுவும் தெரியாதுங்க, என்ன விட்டுருங்க. என்னடி உன்ன விடுறது? என்ன விடுறது? என்ன யாருன்னு நினைச்ச? எல்லாரோட துணியா அடிச்சு நான் விழுக்கிறேன். அப்படிப்பட்ட என்ன நீ விழுக்கிறியா? என்னடா பாக்குற, 100,000 இத போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தரித்திரமே புடிச்சது. என் பொண்டாட்டிக்கு பேய் புடிச்சது. வெக்கம் கட்ட வெளிரி. புரியலையா? புரியல அவன கேளு, சொல்லுவான். உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்னைய அடிச்சிருப்ப நீ. இன்னைக்கு இருக்கு உனக்கு. என்னாச்சு? இப்ப பொண்டாட்டிக்கு பேய் புடிச்சு இவன் அடிச்சான்னு இவர் திரும்ப அடிக்கிறாரு. வாட்டி இந்த கதைய சொன்ன அப்படியே வயித்துல ஏறிடுவா. இவளுக்கு பேயும் பிடிக்கல ஒண்ணும் பிடிக்கல, தெரிஞ்சுக்க. இவள இவ அம்மா வீட்டுக்கு அனுப்பலன்னு பேய் புடிச்ச மாதிரி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா. அப்படியே நயன்தாரான்னு நினைப்ப. இல்லங்க, நான் உங்களை வேணும்னு அடிக்கலங்க. உலகம் அடிப்பட சாமி. ஏய், நீ தெரியாம அடிச்சியா இல்ல என்ன அடிக்கணும்னு அடிச்சியான்னு எல்லாம் எனக்கு தெரியும். ஏன் அருகட்டி கதை? அவங்க சொல்றது உண்மைதான். உடம்புக்குள்ள ஸ்பிரிட் போகும்போது என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. நான் பேயே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா ஸ்பிரிட் தம்சப் கூண்டு கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்களுக்கு பேய் பிடிச்சதை நம்பலையா? நான் இவளையும் நம்ப மாட்டேன்.
பேயையும் நம்ப மாட்டேன். ஒருவேளை பேயின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அதை நேர்ல வர சொல்லு. ஹேண்ட் டு ஹேண்ட், ஃபேஸ் டு ஃபேஸ் பேயே பேயடி குடுக்குறேன். சிட்டி மேடம், பேய கூப்பிட்டா இவன் வர்றான். உனக்கே கெட்ட நேரம் வந்திருக்கு. என்னமா தேர்ற மேடம்? மேடம் பிங்க் பாட்டில் வேணா மேடம், பாவம் செத்துருவான். ஏய், இது அந்த பாட்டில் இல்ல, பேசாம இரு. இது என்ன பாட்டில்? இதை விட பெரிய பாட்டிலே நான் பாத்திருக்கேன். இதுக்கு போய் பில்டப் பேர. என்னடா ஆச்சு, என்ன ஆச்சு? எதுவும் ஆகல. பில்டப் எல்லாம் குடுத்தீங்க, இப்ப வரும் பாரு. என்ன நடந்துச்சு? என்ன நடந்ததா? உனக்கு பேய் பிடிச்சு கீழ இருந்து நீ ஆட்டுக்கல்ல சுத்துற மாதிரி சுத்தின. நான் இதை நம்ப மாட்டேன். தெரியும், அதுக்குதான் இந்த ஷார்ட் பிலிம் எடுத்திருக்கேன் பாரு. அது உனக்கு தெரிய வேணாம், அதுக்கு உன தெரிஞ்சா போதும். அத நீ பார்த்தா உண்மையாவே செத்துருவ. உனக்கு பேய் பிடிச்சிருக்கும் போது என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியல, அப்படி இருக்கும் போது உன் பொண்டாட்டிக்கு மட்டும் எப்படி தெரியும்? இங்க பாரு, இப்பயாச்சும் நம்புறியா பேய் எல்லாம் இருக்குன்னு? இப்ப நம்புறேன். இந்தா இத வச்சுக்கோ. இது எதுக்கு? பேய் இல்லைன்னு எப்பல்லாம் நினைக்கிறியோ இந்த மூடிய தோற. ஆள விடுமா தாயே. இந்த ஊருக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? 2 மாசம் ஆச்சு மேடம். அதுக்கப்புறம் பேய் இருக்குன்னு தெரிஞ்சுதான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். என்ன யோசிச்சிட்டு இருக்கீங்க? நான் தெரியாம உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டேனே, என் பணம் எல்லாம் போயிடுச்சு. என்னாச்சு? என் கல்யாணத்துக்கு முன்னாடி சாரி அந்த பேய் கொண்டுடும் நினைக்கிறேன். அந்த மொட்டத்தலையில அடிச்சு கொண்டுரும் போல. என்ன மேடம், விட்டுட்டு நிம்மதியா இருக்கலான்னு பேய் பிடிச்ச மாதிரி நடிச்சேன். ஊர்க்காரங்களை ஏமாற மாட்டாங்களா?
ஏங்க இத பாருங்க, இத பார்த்துட்டு ஜும் ஜும்னு ஆரம்பிச்சிட்டாரு. மேடம் இவனை பாரு, லாரியில் அடிப்பட்ட தவளை மாதிரி. இதை எடுத்துட்டு போயிட்டு அப்புறமா கொடுக்குறேன். என்ன இருந்தாலும் அது சாமியோட நிலமாச்சே. என்ன இதையே சொல்றீங்க? கோயிலோட இடம்னு கோயில் வடக்கு பக்கம் இருக்கு, அந்த இடம் கிழக்கு பக்கம் இருக்கு. அது மத்தவங்களுக்கு கிடைக்க கூடாதுன்னு அந்த காலத்துல சொல்லிருக்காங்க. வேற என்ன? அதெல்லாம் ஓகேதான் ஐயா, ஆனா சாமியோட இடத்துல இருந்து ஒரு புடி மண்ணை கூட எடுக்க கூடாது. வாமா வா. என்ன அப்படி பாக்குற? இவரு என்னோட மாப்பிள்ள, பேரு சக்கரவர்த்தி. இங்க சுத்தி இருக்கிற கிராமங்கள்ல நிறைய பிரிட்ஜ் கட்டினவரு இவர் தான். இப்படி சொன்னா கூலிக்காரங்க நினைப்பாங்க. கான்ட்ராக்டர் சொல்லுங்க, கான்ட்ராக்டர். நீ பேச மாற சக்கரவர்த்தி. இந்த பொண்ணு தேவின்னு தெரியும், அக்கா சொன்னாங்க. தேவி வாமா, நீ வந்து வளையல் போட்டுக்கோவா. சாரிமா, நான் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். உங்களை மாதிரி சென்னை பொண்ணுங்களாம் கண்ணாடி வளையல் போடுவீங்களா? சரி, கண்ணாடி வளையல விடுங்க, வேற வளையல் இருக்கு போட்டுக்கிறீங்களா? என்னம்மா அப்படி பாத்துட்டு இருக்கீங்க? எனக்கும் ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் அப்புறமா வரேன்.